அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மீனை வெட்டி அதை ஐஸ் அடித்து எப்படி கம்பெனிக்கு ஏற்றுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் தூத்துக்குடி மீனவன் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வெட்ட போகிற மீன் இந்த மீன் தான். இந்த மீன் வந்து நாங்கள் வந்து கொப்பரை கோலான்னு சொல்லுவோம். இந்த மீனை தான், இது இப்போ ரொம்ப பெரிய மீன் தான். எத்தனை எவ்வளோ இருந்துச்சுன்னா வெயிட் வந்து ஒரு 75 கிலோ இருந்துச்சு. இதை துண்டு துண்டாக தான் வெட்டி கம்பெனிகளுக்கு, பெரிய கம்பெனிகளுக்கு அனுப்புவாங்க. அதை தான் இப்போ வெட்டுறதாக தான் பார்க்க போகிறோம். இது வந்து அதோட வாய்க்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் இது வந்து தரவகலத்தில் இருக்கிற கம்பெனி. இந்த தரவகலத்தில் வந்து எல்லா மீனுமே பெரிய பெரிய மீனாக வரும். அந்த மீனை எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் வச்சு அடைச்சி அனுப்ப முடியாது கம்பெனிகளுக்கு. அதனால தான் இப்படி தனித்தனியாக துண்டு துண்டாக வெட்டுவாங்க. அந்த வெட்டுறதுக்குன்னே கத்தியெல்லாம் தனியாகவே இருக்கும். இவங்க வெட்டும்போதும் பார்ப்பீங்க, சில பீஸ்லாம் ஒரு துண்டுலேயே அப்படி டக்குன்னு விழுந்துடும். அந்தளவு வெட்டும் கத்தி. ஒவ்வொரு மீனுக்குமே தனித்தனியாக, இப்போ தலை வெட்டினோன்னா தனியாக 6 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு உடம்பு இதையும் இதெல்லாம் வெட்டணும்ல, அதுக்கும் தனியாகவே இருக்குது. எல்லாமே செம்ம சார்பாக இருக்கும். இந்த அருவா எல்லாமே நீங்கள் அவங்க வெட்டும்போது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நான் எடையும் காமிச்சிருக்கேன், ஒவ்வொரு பீஸும் எத்தனை கிலோ இருக்குங்கிறத எடையும் காமிச்சிருக்கேன். இந்த மீன் எல்லாத்தையும் வெட்டி இதிலேயே போடாமல் தனித்தனியாக பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த ரெக்கை தனியாக போடுறதுக்கு, அதுக்கப்புறம் குடலை தனியாக போடுறதுக்கு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக போடுறதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே பிரித்து கொண்டு போய் நம்ம காய போட்டுருவாங்க. இந்த இப்போ வெட்டுறாங்களே இந்த வால் பகுதி மட்டும் தனியாக போட்டுருவாங்க. மற்றபடி வால் பகுதி, அதுக்கு இப்போ தலைக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதையும் தனியாக எடுத்துருவாங்க. மற்ற ஒரு 3 பீஸு தான் இதை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. 3 பீஸு மட்டும் இதிலிருந்து வெட்டுறத. நேற்றுலாம் ஒரு 400 கிலோ மீனை வெட்டியிருக்காங்க. நாம் நேற்று போக முடியாமல் போயிடுச்சு. அதான் இன்றைக்கி போனால் இன்றைக்கி போய் எடுத்ததில் இந்த வீடியோ. இப்போ பிடிச்ச ஒரு லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கணும்னா அப்படி சாதாரணம் அப்படி கிழிஞ்சிட்டு போது பாருங்கள். அப்புறம் அந்த கத்தி எவ்வளோத்துக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். நடுவில் எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இந்த மீனுக்கு. நான் இடப்பட்டதில் இந்த மீன் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த சைஸு மீன் இதுதான் 18-300 இருந்துச்சு. மற்றது எல்லாமே 19-500, 20 இப்படி கிட்டே இருந்துச்சு. மொத்தம் 2 பீஸுமே ஒரு பாக்ஸில் இந்த ஒரு மீனை தான் எடுத்து அடித்து அனுப்ப முடியும். ஒவ்வொரு சதையும் பாருங்கள், அதோட நடு முள்ளு பகுதியை பாருங்கள் இப்படி இருக்குண்டு. நல்ல நடு முள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும்.
அங்கே போட்டிலேருந்து மீன் இறங்கிக்கிட்டே இருக்கும். போட்டில் இறங்கின மீனை வந்து வண்டியில் குட்டியானா இருக்கலாம் அதுலேருந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கம்பெனி கொண்டு வந்து கம்பெனிலேருந்து எல்லாருமே பிரித்து பிரித்து தனித்தனியாக மீனை ஒவ்வொரு சைஸுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் பிரித்து ஐஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒவ்வொரு தனித்தனியாகவே இருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். என்கிட்ட சரசண்டை மீனை பிடிச்சிட்டு வந்தோன்னே ஐஸ் அடிச்சு கம்பெனி வேறு இடத்துக்கு அனுப்பணும். அண்ட் இவ்வளோ பாக்ஸையும் இதுக்குள்ளே வைக்க முடியாது. இதில் ஐஸ் அடிச்சுட்டு இருக்கிற மீனை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இப்போ எடுத்து வைக்கிற மீன் எல்லாமே கேர மீன். இதெல்லாம் நல்ல வெளிநாட்டுக்கு போகிற மீன் தான். வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக சாப்பிடக்கூடியது. எல்லா மீனுக்கும் ஐஸ் நல்லா பக்காவும் அடித்து வச்சு ஏற்றி வச்சுருவாங்க. இது வந்து நாங்கள் ஐலேசான்னு சொல்லுவோம் இந்த மீனை. இந்த இப்போ இறங்குற மீன் தண்ணிக்குள்ளே இருந்து பிடிக்கும்போது நல்ல கலராக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த மீன் ஐலேசா. உயிரோடு பார்க்கும்போது தான் இது வந்து நல்ல பக்காவாக இருக்கும். அது கலரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அவ்வளோத்துக்குள்ள அழகாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ புரிஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோலேருந்து நான் அந்த பெரிய மீன் வெட்டுறது தான் காமிச்சேன். ஒரு மீனை வந்து முழுசாக வந்து எந்த கம்பெனிக்கும் அனுப்ப முடியாது. பெரிய மீனை அதை வந்து இப்படி துண்டு துண்டாக தான் வெட்டி அனுப்புவாங்க. இந்த அவ்வளோத்துக்குள்ளே அந்த பெரிய மீனை தூக்கி போட்டு ஒரு வண்டியை நிறச்சி போனால் அந்த மீன் வந்து ரொம்ப வளர்ந்த மாதிரி ஆயிரும். மீனுக்கு மேலே மீன் போட்டோம்டா. அதுக்காக தான் அவங்க வந்து வெட்டி அனுப்புறதுக்கு காரணம். இதில் இருக்கிறது எல்லாமே கேர மீன் தான் பார்த்துக்கோங்க. எல்லாமே சூர மீனோட வகையில் இந்த மீன் வந்து நல்லா டேஸ்டான ஒரு மீன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.